தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பருவத்தில் இயல் ஒன்றில் எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடலானது இருக்குது நாமக்கல் கவிஞர் எழுதியது அதில் இருக்கக்கூடிய வீணாக்களுக்கு இந்த பகுதியில் நம்ம விடை காண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க முதல் கேள்வி நெறி என்னும் சொல்லின் பொருள் நெறி என்பதற்கு வழி என்று பொருள் அடுத்தது இரண்டாவது குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் பண்ணி கேட்டுறேன் பாருங்கள் குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் என்பதுனா வானொலி வான் கூட்டல் ஒளி வானொலி சரியா அது எங்கே ஆ என்ற இரண்டாவது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு சரியா இரண்டாவது கேள்வி நயம் அறிக எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுகின்றிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவதை மோனை சொற்கள் அப்படிம்பாங்க இதில் விடை பாருங்கள் அருள்நொறி அதுவே அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க ஆ என்ற முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது இதே மாதிரியான எழுத்துக்கள் எங்கே இருக்குது அதில் அந்த பாடலை அப்படின்றத பார்ப்போம் இதில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது மோனை எங்கே இருக்குன்னு பாருங்கள் கொல்லா கொள்கை இதில் பார்த்தீங்கன்னா கோ என்பது ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா அடுத்தது எல்லா என்றும் இதை நான் வேறு வேறு வனத்தில் காட்டுறேன் சரியா அப்போ இரண்டு ஆச்சு அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் அன்பும் அச்சம் அப்படின்றது வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நாம் அவங்க ரெண்டு தான் கேட்டிருக்காங்க நாம் இப்போ இதுலேயே மூணு உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டியிருக்கேன் சரியா கொல்லா கொள்கை எல்லா என்றும் இரண்டு இது எழுதினாலே போதும் இப்போ இதை எழுதி காட்டியிருக்கேன் பார்த்துக்குங்க கொள்ளா கொள்கை அடுத்ததும் எல்லா என்றும் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க அதில் நிறைய மோனை சொற்கள் இருக்குது நீங்கள் வேறு எது வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்தது எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக இங்கே உங்களே கொடுத்துருக்காங்க அருள் என்பதற்கு பொருள் என்பது கொடுத்துருக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரூ என்பது ஒரே மாதிரி இரண்டாவது எழுத்து வந்திருக்கு சரி இதே மாதிரியானது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா கொல்லா எல்லா இதில் பார்த்திங்கன்னா இல் என்பது ஒரே மாதிரி வந்திருக்குது கொல்லா எல்லா இந்த இரண்டும் ஒரே மாதிரியான இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்களேன் அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அன்பும் என்பதில் இன் என்பது வந்திருக்குது இன்பம் என்பதுலையும் பார்த்திங்கன்னா இன் என்பது வந்திருக்குது ஸோ அன்பும் இன்பம் இந்த ரெண்டுமே வச்சுக்கலாம் ஸோ இங்கே எழுதி கட்டியிருக்கேன் பாருங்கள் கொல்லா எல்லா இதில் பார்த்தீங்கன்னா இல் என்பது இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அடுத்தது அன்பும் இன்பம் இதில் பார்த்தீங்கன்னா இன் என்பது ஒரே மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருவதை மோனை எதுகை சொற்கள் என்று சொல்வாங்க எதுகை சொற்கள் மூணாவது கேள்வி எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் ஏய்பு சொற்களை எடுத்தெழுதுக தரலாகும் குரலாகும்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க அவங்களே வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போது புகழாது இகழாது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்திருக்கா ரைட் வேறென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்னும் நிறைய இருக்குது குறியாக நெறியாக இந்த ரெண்டும்மும் ஏபு சொற்கள் தான் அடுத்தது இன்புறவே அன்பரமை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இசைந்து வரக்கூடியதாக இருக்குது அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஊக்கிவிடும் போக்கிவிடும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஏபு சொற்கள் தான் இதில் ரெண்டு மட்டும் எடுத்து எழுதினா போதும் நம்ம புகழாது இகழாது குறியாக நெறியாக இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுவோம் அதை எழுதி காட்டியிருக்கேன் புகழாது இகழாது குறியாக நெறியாக அப்படின்னு சொல்லி ஏபு சொற்கள் பாடலை வந்திருக்கு அடுத்தது குருவினாவில் தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை இதுக்கு பார்த்திங்கன்னா நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அதுலேருந்து ஆரம்பிச்சு தமிழ் மொ நம் தாய்மொழியும் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றாவது கேள்வியினுடைய விடை இருக்க விடையாக வரும் அடுத்தது இரண்டாவது கேள்வி தமிழ்மொழி கற்றோரின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுவும் சிறு குருவினாவில் வருது இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே தமிழ்மொழியாம் தமிழ்மொழி கற்றோர் அப்படின்னு சொல்லி இல்லையா இந்த இரண்டாவது கேள்வி தமிழ்மொழி கற்றோ பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குருவினாவில் இரண்டாவது கேள்வி சரியா இந்த ஒரே பத்தியிலேயே இரண்டு கேள்வியினுடைய விடையுமே அடங்கியிருக்கு அடுத்தது சிறுவினாவில் எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகான் இதை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அப்படியே நம்ம எழுதலாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொகுத்து எழுதுனோம்னா அதுதான் வந்து விடை இருந்து இந்த முடிவு வரைக்கும் இருக்கக்கூடியது தான் தொகுத்து எழுதக்கூடிய கருத்துக்கள் பாடப்பொருள்லேயே இருக்குது இது அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம்